ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பத்மாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான புதினா சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நாலு பல், இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும் இதெல்லாம். இப்போ கொஞ்சம் முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கின வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த அரைச்ச விழுதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். நல்லா இது சுண்டி எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை இதில் சேர்ந்து கலந்துட்டால் சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடும். இப்போ வடித்த சாதத்தை இதில் சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குயிக்காக சுவையான இந்த புதினா சாதத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். காலையில் செஞ்சோம்னா மத்தியானம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக 5-6 மணி நேரம் இது கெடாமல் இருக்கும். இதுக்கு நான் வந்து கூட பன்னீர் ஃப்ரையை வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மனம் நிறையட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.